ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ ஐபிஎல் 2020 உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் வர செப்டம்பர் 19 ஆரம்பிக்க போது அபுதாபியில அந்த மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் மோத போறாங்க. ஒரு ஐபிஎல் உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம் மோதுறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபேன்ஸ்க்குலாம் அது ரொம்ப பெரிய சந்தோஷமா உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் மோத போற அந்த மொத மேட்ச்க்கான பெஸ்ட் பிளேயிங் லெவல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரெண்டு டீம் பத்தி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு டீமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் ஐபிஎல் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் தான். அண்ட் அதோட இவங்க ஸ்ட்ராங் டீம் அப்படின்னு சொல்றதை விட டாப் ஃபோர் இல்லைன்னா டாப் டூக்கே வந்து காம்பீட் பண்ணக்கூடிய ஒரு கண்டெண்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதோட இந்த ரெண்டு டீமுமே ஒரு செட்டில்டான டீம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில புது பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதோட சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சில அப்டேட்ஸ் இருக்கு. அதாவது சுரேஷ் ரெய்னா ஐபிஎல்ல ஆட போறதில்ல. அண்ட் அதோட சிஎஸ்கே உடைய முக்கியமான போலரான ஹர்ஜன் சிங்கும் இந்த ஐபிஎல்ல ஆட போறதில்ல. ஸோ இவங்களுக்கு பதிலாக பார்த்தோம்னா நமக்கு சாம் குரான் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாத் அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு பிகினிங்ல கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான். சோ இப்போ இந்த ரெண்டு டீமோடைய பெஸ்ட் பிளேயிங் லெவனை பார்க்க போறோம். சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோடைய பெஸ்ட் பிளேயிங் லெவன் என்னவா இருக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அந்த வகையில நம்ம ஓபனர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஷேன் வாட்சனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்ட் ஷேன் வாட்சன் கூட அம்பத்தி ராய்டு ஓபனரா இருக்கலாம் பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் பொதுவா சிஎஸ்கே ஓபனர்ஸ் பார்த்தோம்னா ஷேன் வாட்சன், அம்பத்தி ராய்டு, பாப் டுப்ளிசஸ் கூட ஓபனிங் வருவாரு. அண்ட் ருத்ராஜ் கைக்கு வந்திருக்காரு. அண்ட் முரளி விஜய் இருக்காரு. சோ இந்த அஞ்சு ஓபனர்ஸ் இருக்காங்க. இதுல இருந்து ஓபனிங் ஸ்லாட்ல யார் பெஸ்டா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஷேன் வாட்சனையும் அம்பத்தி ராய்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒன் டவுன்ல இப்ப சுரேஷ் ரெய்னா இல்ல அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பா ஃபாஃப் டூ பிளஸஸ் அந்த இடத்துல வருவார் அப்படின்னு பாக்கலாம். சோ அடுத்து டூ டவுன் அப்படின்னா கண்டிப்பா எந்த சந்தேகமே இல்ல, போட்டியின்றி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தலை தோனி தான் டூ டவுன்ல வருவாரு. சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சென்னை டீம் ஒரு செட்டில்டான டீம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில் நம்ம ஓப்பனர்ஸ் ஒன் டவுன் டூ டவுன் தான் செட்டில்டாவே இருக்கும். சோ நம்ம இப்ப ஆல் ரவுண்டர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா கேதர் ஜாதவ் தோனிக்கு அடுத்த இடத்துல பேட்ஸ்மேன் கம் ஆல் ரவுண்டரா அவர் வராரு. சோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம ரவீந்திர ஜடேஜா. சோ ஜடேஜாவுக்கு அடுத்தபடியா நம்ம கண்டிப்பா நம்ம பிராவோ வந்துருவாரு. சோ இப்ப பார்த்தோம்னா நம்ம டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் வந்து நல்லாவே செட்டில்டா இருக்கும், இன்க்ளூடிங் ஆல் ரவுண்டர்ஸ். கண்டிப்பா நமக்கு ஒரு செட்டில்டான டீமா தான் சென்னை இருக்கு. சோ அடுத்து நம்ம பவுலர்ஸ் அப்படின்னு பாக்கும்போது அங்கதான் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். பிராவோ அடுத்து வரக்கூடிய பவுலர் யாரு அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம். யாருன்னா இம்ரான் தாகிரா இருக்கலாம், இல்லைன்னா பியூஷ் சாவ்லா இருக்கலாம். ரெண்டு பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், நல்ல ஒரு பத்தான பவுலர் தான் சொல்லலாம். சோ இந்த ரெண்டு பேர்ல கண்டிப்பா ஒருத்தருக்கு அந்த ஸ்லாட் இருக்கும். சோ அந்த பாசிபிலிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்பர் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து நாலு தான் அலோடு இல்லையா. சோ அதை பொறுத்து நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் அகாமடேட் பண்ண முடியுதா, எந்த டீமுக்கு எதிராக ஆடுறோம், அந்த டீமுக்கு ஸ்பின் நமக்கு அதிகமா தேவையா இல்ல ஃபாஸ்ட் போலிங் தேவையா அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் இந்த ஸ்லாட் பிக்ஸ் ஆகும். சோ அடுத்து நம்ம ஃபாஸ்ட் போலர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அதுவுமே சிஎஸ்கேக்கு ஒரு செட்டிலான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் டூ ஃபாஸ்ட் போலர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. சோ தீபக் சஹாரும் ஷர்துல் தாகூரும் இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான். சோ அடுத்து கடைசியா வரக்கூடிய பிளேயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லுங்கி நிகிடி. சோ இந்த லெவன் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்பவே பெஸ்டான லெவனா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த லெவன் தான் மொத மேட்ச்ல பிளேயிங் லெவனா இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பொதுவா மேனேஜ்மெண்ட் வந்து ரெண்டு விஷயங்கள் நம்ம டிசைட் பண்ணுவாங்க. சோ இருக்கிற யங் பிளேயர்ஸ் மொத ரெண்டு மூணு மேட்சஸ்ல வாய்ப்பு கொடுத்து அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் டீம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு வகையில எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா முதல்ல நம்ம வின் எல்லாம் எடுத்துடலாம், கொஞ்சம் சேஃபர் ஜோனுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப செட்டில்டான டீம் அப்படிங்கறதால யங்ஸ்டர்ஸ்க்கு எப்போ வாய்ப்பு கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா சென்னை டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு மேட்ச் வினர் அப்படிங்கறதால இந்த பிரச்சனைகள் சென்னை டீம்ல வராது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ இந்த இடத்துல சாம் குரானுக்கும் ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கும் கண்டிப்பா சீரீஸ் போக போக நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ சென்னை வெர்சஸ் மும்பை மோதக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்சுக்கு பெஸ்ட் பிளேயிங் லெவன் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஓபனிங் பார்த்தோம்னா ஷேன் வாட்சன், ராய்டு, ஃபாலோட் பை டுப்ளிசிஸ், தோனி, கேதர் ஜாதவ், ஜடேஜா, பிராவோ, பியூஷ் சாவ்லா, தீபக் சஹார், ஷர்துல் தாக்கூர், லுங்கி நிகிடி அப்படிங்கிற இந்த லெவன் தான் ஸ்டார்டிங் அண்ட் பெஸ்ட் பிளேயிங் லெவனா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இதே மாதிரி இதுக்கு ஈக்குவலண்டா இதுக்கு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவன் மும்பை இந்தியன்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சோ ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மா ஓப்பனர் பேட்ஸ்மேன் வந்துருவாரு. அவர் கூட குவிண்டன் டீகாக் ஓப்பனரா வந்துருவாரு. சோ அடுத்து ஒன் டவுன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன பண்ணா அப்படின்னா இஷான் கிஷான் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா கிறிஸ் லின்னை யூஸ் பண்ணலாம். சோ இதுவும் எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ், நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதால சப்போஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் வேற பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல தேவைப்படுது, ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா கிறிஸ் லின்னை வெளில உட்கார வச்சுட்டு இஷான் கிஷானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
அப்படி இல்லைன்னா வைஸ் வர்சா மாறலாம். ஸோ இந்த ஸ்லாட் அதாவது ஒன் டவுன் ஸ்லாட் வந்து இஷன் கிஷான் அப்படி இல்லைனா கிறிஸ்லின் அப்படிங்கிறதும் நம்பர் ஆஃப் ஃபாரின் பிளேஸ் ஆடுறத பொறுத்தான் இங்கே வந்து மாறப்போகுது. ஸோ அடுத்து டூ டவுன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சூரியகுமார் யாதவ் இருக்காரு. ஸோ அவரும் வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். மும்பை இந்தியன்ஸுக்கு எல்லாருமே மிகப்பெரிய ஹார்ட் ஹிட்டர்ஸ் தான். இருந்தாலும் சூரியகுமார் யாதவ் டூ டவுன்ல நல்ல ஒரு ஃபிட்டா இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து ஆல் ரவுண்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே மும்பை இந்தியன்ஸுக்கு ரொம்பவே ஒரு செட்டில்டான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்க வந்து கைரன் பொலாட் வந்துறாரு, அதுக்கடுத்து குரல் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, ஸோ பாண்டியா பிரதர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ இந்த மூணு ஸ்லாட்டும் ரொம்பவே ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ரொம்பவே இஃபெக்டிவான ஸ்லாட் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, குரல் பாண்டியா, கைரன் பொலாட் அப்படிங்கிற இந்த ஆல் ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்லாட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து அப்படியே கீழே பவுலிங் ஸ்லாட் வந்தோம் அப்படின்னா ராகுல் சஹார் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்கக்கூடிய டிசர்விங்கான பிளேயர், ரொம்பவே நல்ல ஒரு கூகுளி ஸ்பின்னர். ஸோ அவர் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. அவருக்கு அடுத்து பார்த்தோம்னா மூணு பவுலிங் ஸ்லாட்ஸ் பெண்டிங்ல இருக்கு. ஸோ அந்த மூணு ஸ்லாட்ஸுக்கு நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, இருந்தாலும் அதுல பும்ரா கண்டிப்பா ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்லாட் அப்படின்னு சொல்லலாம். மீதி இருக்க ரெண்டு பவுலிங் ஸ்லாட்ல ஒரு இந்தியன் பிளேயரும் ஒரு அப்ராட் பிளேயரும் ஆடலாம். ஸோ அந்த இந்தியன் பிளேயர்ல பார்த்தோம்னா தவால் குல்கர்னி ரொம்பவே டிசர்விங் அண்ட் நல்ல ஒரு பவுலரும் கூட. ஸோ அவருக்கு அந்த இந்தியன் பிளேயர் ஸ்லாட் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம அப்ராட் பவுலர் அப்படின்னு வரும்போது அங்க கூட நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம்ல. ஒன்னு வந்து பார்த்தோம்னா நேதன் கவுல்டர்னெல் இருக்காரு, இன்னொன்று வந்து ட்ரென்ட் போல்ட் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே நல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் தான். இருந்தாலும் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஆட முடியும். ஸோ இந்த ஸ்லாட்ல பார்த்தோம்னா மோஸ்ட்லி நம்ம வந்து ட்ரென்ட் போல்ட்டுக்கு தான் மும்பை இந்தியன்ஸ் போவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஃபாரின் பிளேயர்ஸ் நாலு பேர் தான் அலௌட் அப்படின்னு பார்க்கும்போது மேல வந்து நமக்கு கிறிஸ் லைனும் கீழே வந்து நேதன் கவுல்டர்னெல்லும் ஒரு ஆப்ஷனா இருக்காங்க. ஸோ இவருக்குள்ள ஸ்வைப் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆளும் இருக்காங்க. ஏன்னா நம்ம கிறிஸ் லைனுக்கு பதிலாக நம்ம இஷான் கிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல பேட்ஸ்மேன், ஹார்ட் ஹிட்டர், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனும் கூட. ஸோ அங்க அவரை யூஸ் பண்ணா கீழே வந்து நேதன் கவுல்டர்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருந்தா அவர் வந்து அங்க கிறிஸ் லைன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷனும் இங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கு. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட பெஸ்ட் பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கேதா விளையாடும் போது கண்டிப்பா இவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவன் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா டிசர்விங்கான, ஸ்ட்ராங்கான, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பிளேயிங் லெவன் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனா நம்ம பெஸ்ட் பிளேயிங் லெவன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மேல ரோஹித் சர்மா ஓபனர், ஃபாலோட் பை டி காக், அதுக்கு கீழே கிறிஸ் லைன், அடுத்து சூரியகுமார் யாதவ், கைரன் பொல்லாட், ஹர்திக் பாண்டியா, குருணல் பாண்டியா, ராகுல் சஹார், ட்ரென் போல், ஜஸ்பிரீத் பும்ரா, தவால் குல்கர்னி அப்படிங்கிற இந்த 11 பிளேயர்ஸ் கொண்ட மும்பை இந்தியன்ஸ் டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான, பவர்ஃபுல்லா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக போராடக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சிஎஸ்கே பிளேயிங் லெவன் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா உங்க கருத்துக்கள் என்ன, இல்லை உங்க பிளேயிங் லெவன் என்னென்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இந்த பிளேயிங் லெவன் ஓகேயா, ஒர்த்தா இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா, ரெண்டு டீமுமே ஃபைட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா அப்படிங்கிற கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை அடுத்தடுத்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம ஃப்ரூட் மிக்சர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி நோட்டிபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ சோ மச்.